லைகா ப்ரொடக்ஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் ரஜினிகாந்த் நடிப்பில் ஞானவேல் ராஜா இயக்கத்தில் வேட்டையன் வெற்றி நடை போடுகிறது. செய்தி. பயணி தாக்கி உயிரிழந்த நடத்துனர் குடும்பத்திற்கு ரூபாய் 10 லட்சம் நிவாரணம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு நிகரா செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், விவரங்கள். வணக்கம். பணியின் போது உயிரிழந்த அரசு பேருந்து நடத்துனருடைய குடும்பத்தாருக்கு ஆறுதல் மற்றும் நிதி உதவியை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவித்திருக்கிறார். சென்னை வியாசர்பாடி பணிமனையில் இருந்து பணியாற்றக்கூடிய, அதாவது மகாகவி பாரதியார் நகரிலிருந்து கோயம்பேடு பேருந்து நிலையம் நோக்கி சென்று கொண்டிருந்த எம்டிசி பேருந்தினுடைய நடத்துனராக பணியாற்றி வந்த ஜெகன்குமார் பயணி ஒருவருடன் ஏற்பட்ட வாய் தகராறின் போது அப்பயணி தாக்கியதில் பலத்த காயம் ஏற்பட்டு கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லக்கூடிய வழியில் 24ஆம் தேதி இரவு உயிரிழந்தார் என தமிழக அரசினுடைய செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த செய்தியை கேட்டு மிகுந்த வருத்தமுற்று வேதனையடைந்தேன் என தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய இரங்கலை வெளியிட்டிருக்கிறார். உயிரிழந்த அரசு பேருந்தினுடைய நடத்துனர் ஜெகன்குமார் அவர்களின் குடும்பத்தினர் மற்றும் அவருடன் பணியாற்றக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் ஆறுதலை தெரிவித்துக் கொள்வதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் உயிரிழந்த நடத்துனர் ஜெகன்குமாரின் குடும்பத்தாருக்கு ரூபாய் 10 லட்சம் ரூபாய் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்கவும் உத்தரவிட்டிருப்பதாக தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இரங்கலோடு இந்த செய்தியையும் வெளியிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். லைகா ப்ரொடக்ஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் ரஜினிகாந்த் நடிப்பில் ஞானவேல் ராஜா இயக்கத்தில் வேட்டையன் வெற்றி நடை போடுகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.